ಬಂಗಿ ನಡರಿನ ನೆಡರುಗಾ ಪಾಡಿ ಮಿರಚಿ ಮತ್ಸ ಗೋದರುಣಿಗೆ ಮಗಿದರ್ಪಣ ಉದಿಸಿ ಎರಸಿ ಬೆತ್ತುಳು ಮಿಗು ಮೇಲು ನೆತ್ತು ಪ್ರಿಯಂ ದರ್ಭಯಕ್ಷೇ ಪಾದನಂ ಗದಿವ್ಯದಃ ಅಡೇ ವಡ ಬಟಾಲೆ ಅಡೇ ವಡ ಬಟಾಲೆ ಅಂತ ಹರಿಯಾಣವನ್ ಪೂರ್ವ ತಂಬಿ ಇರಂಜಾತ್ರಗಳೇ ಸ್ನಾನವರಾಗವತಾರಂ ಸೇದು ಸಂಹರಿತು ಬಿಟ್ಟು அதாவது வெள்ளைப்பன்றி உருவம் எடுத்துக்கொண்டு விட்டு ஓடி போய்விட்டான். அவனை கண்டுபிடித்து என் கையிலே இருக்கின்ற சூழல் சேஷத்தினாலே அவனை ஓரே குத்தான் குத்தி அதிலிருந்தும் பிரவாகிக்கின்ற அசு ரத்தத்தை எடுத்து என் தம்பி இரஞ்சாற்றுகளுக்கு இரத்தப்பணம் செய்து போட்டு நான் சந்தோஷமாதேன். அவன் எங்கே இருப்பான் என்று கேட்டால் சொல்கிறேன் கேளடா பட்டாலே. கிராமப்புற கஷேத்ர கர்வடகேட கோஷ ராம நகர சமாதிக முழு கலசி ಮುಳು ಕಂಡಿಂಚಿ ಸಾಧುಗೆ ಕಂಬು ಪ್ರಸಾದ ಗಮ್ಯ ಮುಳ್ ಪಾಡು ದೇಸಿ ಸಾಧು ಗೋ ಬ್ರಾಹ್ಮಣ ಸಂಗಂ ಪುನ ಪುಕ್ಕಿಸೆ ಗೆರ್ವಿಂಚಿ ಧರ್ಮ ಮಾರ್ಗಮು ಚರ್ಚು ಪುಯನು ಇಟ್ಟು ಕೋಡ ಕದಂ ಮೂತ್ಯುನು ಕುತ್ಸುಮು ನಾಗಲೋಕಮು ಮಾಣಿ ತಡವಲಂದನು ಕೋಚಿ ಮಯಮರವರುಳು இடத்திலே பிராமணர்களினாலே கர்மாக்கள் நடைபெறுகிறதோ
அங்கே எல்லாம் அவன் வாசம் பண்ணுவன். யஜ்யோதர்மம் அயப்புனானு யஜ்யங்கள் நடக்கின்ற இடங்களிலேயும் இதர யாகங்கள் நடக்கின்ற இடங்களிலேயும் அவன் வாசம் பண்ணுவன். தேவ ரிஷி பிதுர் பூதானாம். தேவர்கள் என்ன, ரிஷிகள் என்ன, பிதுர்கள் என்ன, பூதங்கள் என்ன, மேற்பட்டவர்கள் இருக்கின்ற இடங்களிலேயும் தர்மசிசப்ராயணம் மற்றும் தர்ம சம்பந்தமாக எங்கெங்க இடங்களிலே எல்லாம் தர்மாக்கள் நடைபெறுகிறதோ அங்கே எல்லாம் அவர் வாசம் பண்ணுவன். அதுவும் தவிர எங்கே எல்லாம் தெய்வ பிராமண கோஷ்டிகள் என்ன, வேதாக வேதாத்தியானங்கள் என்ன, காவாக பசுக்கூடங்கள் என்ன, வர்ணாசிரம கிரியாக வர்ணாசிரமத்திலே எங்கெங்கே எல்லாம் தர்மாக்கள் நடைபெறுகிறதோ அங்கே எல்லாம் போய் இம்சையை செய்யும் போது குலங்களை துண்டு போடுங்கள், கோவில்களை இடித்து போடுங்கள், பிராமணர்களை அகம் செய்து போடுங்கள், பசுக்களை வெட்டி போடுங்கள், ரிஷாசிரமங்களை பொதுக்கி போடுங்கள். இப்படி எல்லாம் நீங்கள் செய்தீர்களேயானால் கூடிய பட்டினங்களுக்கு புறம் புறம் என்று நாமதேயம். கிராமம் கிராமம் என்றால் இவர்கள் இருக்கும் இடங்களுக்கு கிராமம் கிராமம் என்று நாமதேயம். அதுவும் தவிர ஆரம்பங்கள் என்ன, பூந்தோட்டங்கள் என்ன, வித்யாலங்கள் என்ன, உத்தியானவனங்கள் என்ன, ஆசிரமங்கள் என்ன, ரிஷியாசிரமங்கள் என்ன, ஆபரணங்கள் என்ன, தத்த உற்பத்தி ஸ்தானங்கள் என்ன, இங்கே எல்லாம் போய் வாசம் பண்ணுவன். அதுவும் தவிர ஏட கருவட கோஷாதிச கேடம். கேடம் என்றால் பர்வதோ பர்வத்திற்கு மாலே உள்ள பட்டினங்களுக்கு கேடம் கேடம் என்று நாமதேவம். கர்வடம் கர்வடம் என்றால் பர்வதோ பர்வத்திற்கு மாலே உள்ள பட்டினத்தின் தாழ்வரையிலே உள்ள இடங்களுக்கு கர்வடம் கர்வடம் என்று நாமதேயம். கோஷங்கள் என்ன, இளைச்சார்கள் என்ன, எங்கே எல்லாம் போய் இம்சையை செய்து கொண்டே இருங்கள். அப்படி இம்சையை செய்து கொண்டே இருந்தீர்களானால் அந்த இம்சையை பொறுக்க மாட்டாமல் அவன் வெளியே வருவன். அப்பொழுது அந்த பயனை என்னிடம் இருக்கிற கத்தியினால் என்னிடம் இருக்கிற கத்தியினாலே சுட்டி அதிலிருந்து சற்றே பலக்குறைவாக இருக்கின்ற காரணத்தினாலே பிரம்மாவை உத்தேசித்து மந்திராஜலத்திற்கு அரசுக்கு சிறகு நான் நான்காகித்த பிரகாரம் இம்சையை செய்யும் போல் பட்டாலே நான் திரும்பி வந்தவுடன் நான் செய்வேன் ஹரி என்றும் பாரே விஷ்ணு என்றும் பாரே